Hi friends, welcome to tutorjoes.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஜேசன் ஃபைலில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ஜேகொரி அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ணி எப்படி HTML டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே நான் ஜேசன் ஃபைலில் இருக்க ஒரு டேட்டாவை நான் ஃபெச் பண்ணி இங்கே நான் HTML டேபிளில் அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கான்செப்ட் நம்மளோட ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே என்னோட பேஜில் நான் ஃபர்ஸ்ட் டேபிள் டேக்கில் நான் ஃபஸ்ட் ஹெட்டிங் மட்டும் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெட்டிங் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்னென்னா இந்த ஜேசன் ஃபைலில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே நான் ஃபெச் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக நான் ஜேகொரி அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜேகொரி ஃபைல் நான் இங்கே ஸ்கிரிப்ட் டேக்கில் லிங்க் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்மளோட கோடிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கிரிப்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ ஸ்கிரிப்ட் இங்கே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அண்ட் இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோடய டாக்குமெண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி. எனக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் இதில் இதுக்கப்புறம் நான் டாக்குமெண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன், டாலர் டாட் அஜாக்ஸ். அண்ட் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பேஜ்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணணும் அப்படின்னு கொடுப்போம். ஸோ யூஆர்எல், இப்போது இந்த டேட்டா டாட் ஜேசன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பேஜில் இருக்க டேட்டா தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே யூஆர்எல்ல டேட்டா டாட் ஜேசன். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டேட்டா டைப், நம்மளோட ஃபைலோட டேட்டா டைப் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம், டேட்டா டைப் ஜேசன். என்னோடய ஃபைல் ஜேசன் ஃபைல். ஸோ நான் இங்கே ஜேசன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் எனக்கு டேட்டாவை கெட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா சக்ஸஸ் எனக்கு ப்ராப்பராக என்னோடய கோடிங் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஒரு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னாகும்னா இங்கே இருக்க டேட்டா எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபெச் பண்ணி இந்த ஆர்குமெண்ட்டில் எனக்கு பாஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். யூசர்ஸ் அப்படிங்கிறது என்னோடய ஆப்ஜெக்ட். அண்ட் அதில் எனக்கு நிறைய அது அரேவாக இருக்குன்னா நமக்கு இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூக்குள்ளே நமக்கு ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்டை கெட் பண்ணும். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் அதோட வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெச் பண்ணிக்கிறோம். ஃபெச் பண்ணிவிட்டு அது எல்லாமே நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், டாலர் நமக்கு இந்த டேட்டாங்கிற ஆர்குமெண்ட்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு இல்லையா. ஸோ அந்த டேட்டா டேட்டா அண்ட் அதில் இருக்க ஆப்ஜெக்ட் யூசர்ஸ் அண்ட் இதில் எனக்கு ஈச் ஈச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காகனா நமக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ரெக்கார்டாக நமக்கு ஃபெச் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக ஈச் அண்ட் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இதில் எனக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் எனக்கு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் நான் ஃபெச் பண்ணிக்கிறோம். ஆனால் அதில் இருக்க வேல்யூ வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா இந்த நேம் ஈச் சிட்டி அண்ட் பின்கோட் அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. ஸோ எனக்கு இங்கே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ நான் இங்கே ஃபெச் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே அண்ட் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளில் நான் டேட்டா எல்லாமே கெட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ வேர் ரெக்கார்ட் அப்படின்னு அவங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து டிஆர் டேக் அண்ட் டிடி டேக் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஏன்னா டேபிளில் நான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டிஆர் அண்ட் டிடி அண்ட் இதில் எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட்னா சீரியல் நம்பருக்கு இண்டெக்ஸ் வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இனிஷியலாக எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோன்னு இருக்கும். ஸோ ப்ளஸ் ஒன் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன் அப்படின்னு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ ஒன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா வேல்யூமே நம்ம கெட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு இந்த வேல்யூ இங்கே பாருங்கள் இந்த வேல்யூவில் இருக்க நேம் எனக்கு நான் டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட் ஏஜ், நெக்ஸ்ட் சிட்டி அண்ட் பின்கோட். இப்போ இங்கே டிடி ப்ளஸ் எனக்கு என்னென்னா வேல்யூ வேல்யூவில் இருக்கிற நேம் எனக்கு நான் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பருக்கு இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ப்ரிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே என்னென்னா வேல்யூவில் இருக்கிற நேம் நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வேல்யூலமே கெட் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும், இந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா ஓவரலாக எல்லா ஃபீல்டுமே நான் கெட் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஏஜ் அண்ட் சிட்டி அண்ட் பின்கோட். ஸோ எல்லா வேல்யூமே நம்ம இங்கே ஃபெச் பண்ணியாச்சு. ஃபெச் பண்ணி இங்கே நான் ரெக்கார்ட் அப்படிங்கிற வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா டேபிளில் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டாலர் டேபிள் டாட் அப்பண்ட் அப்பண்ட் எதுக்காகனா நமக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எல்லா ரெக்கார்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் பை ஒன்னாக ஃபெச் பண்ணி நம்ம
டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதனால் இந்த அப்பன் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பன் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, எத்தனை ரெக்கார்ட் இருக்கோ எல்லாமே நமக்கு ஒன் பை ஒன்னாக அந்த டேபிளில் நமக்கு ஆட் ஆகிடும். இங்கே நான் அந்த வேரியபிளை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த வேரியபிள் பாஸ் பண்ணணும்னா, இந்த வேரியபிள்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டேட்டா எல்லாமே ஃபிச் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரௌசரில் இந்த பேஜ் நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டேட்டா இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜேகுரி அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஜேசன் ஃபைல்லேருந்து டேட்டா எல்லாமே ஃபிச் பண்ணி நம்ம இங்கே ஹெச்டிஎம்எல் டேபிளில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜேகுரி அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஜேசன் ஃபைலில் இருக்க டேட்டா எல்லாமே நம்ம ஃபிச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, நார்மல் நம்ம டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜேசன் ஃபைலில் இருக்க டேட்டாவை நம்ம ஃபங்க்ஷன் அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேபிளில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரிமைனிங் கான்செப்ட் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.